இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலத்தில் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சதாசிவ கோனா ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஃபால்ஸ் சென்னையிலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 140 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இந்த ஃபால்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க. ஒன்று வந்து கால்நடையாக ட்ரெக் பண்ணிவிட்டும் இந்த ஃபால்ஸை நீங்கள் ரீச் பண்ணலாம், இன்னொன்று பைக்லேயே ரீச் பண்ணலாம். பட் பைக்கில் போகிற வழி ரொம்ப ஒரு ஆஃப்ரோடிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஒரு டஃப்பான ரூட்டு தான். நம்ம இன்றைக்கி அந்த ஆஃப்ரோடிங் வழியிலலாம் இந்த ஃபால்ஸை ரீச் பண்ண போகிறோம். முதலாவதாக ஒரு செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருப்பீங்க. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கிறாங்க. இந்த செக் பாயிண்ட்டு தாண்டினதுக்கப்புறம் ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு பெரிய டேம் வரும். அந்த டேமும் பார்க்க ரொம்பவே அழகாகவே இருந்துச்சு. அங்கிருந்து தான் நம்மளோட ஆஃப் ரோடிங் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது. போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு போக ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சுங்க. நடு நடுவில் சேறு, தண்ணி, பெரிய பெரிய பாறைங்க, அது மேலெலாம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. டேய் ட்ரெக்கிங்கு அவனா ஷூ போட்டு வருவானடா. டேய் சிலிண்டர்லாம் போடலாம்டா. இங்கே நம்ம பாரு ட்ரெக்கிங் ரோட்லேயே ஃபுல்லாக பைக் ஓட்டு ஓட்டோன்னு நினைக்கிறேன். போனோடனே ஃபால்ஸ் வர போகுது. ஏ எனக்கும் அதான்டா தோணுது, ட்ரெக்கிங் ரோட்லேயே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த 9 கிலோமீட்டர்ஸ் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கான் சார்? இங்கே பார்க்கணும்டா நீ, லெஃப்டாக ரைட்டாண்ணா. இந்த ரூட்டில் போகிறப்ப எந்த ஒரு குறியீடோ வழிகாட்டியோ இருக்காதுங்க. நீங்களே தான் ரூட்டு கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த ட்ரெயிலே ஃபாலோ பண்ணிட்டு போனோம். ஒரு சில இடத்துல ரெண்டாக பிரியும், பட் அந்த பாதைகளும் ஒன்றா தான் சேர்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல டைகர் ஜோன், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சில பேனர்ஸாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வண்டியை எங்கேயும் நிப்பாட்டாமல் போகிறது நல்லது. ஆஃப்ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் இந்த ரூட் எடுக்கிறது என்னோட சஜஷனுங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில இடத்துல மலை ஏறுற மாதிரிலாம் இருக்குங்க பாதை, அதையெல்லாம் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். I got flipped. நீ தாண்டா லெஃப்ட் போகணும். ஏ இல்லை இல்லை இல்லை, நான் ஸ்ட்ரைட் தான் சொல்லியிருந்தேன். நான் என்ன சொன்னேன், டே லெஃப்ட் மாதிரி தான் இருக்கும், ஸ்ட்ரைட் தாண்டா ரூட் அப்படின்னு. லெஃப்ட் மாதிரி தான் இருக்குது, லெஃப்ட் மாதிரி தான் இருக்குண்ணா, பட் ஸ்ட்ரைட்டு தான் இருக்கும்ல லாஸ்ட்டு. யூஸ்வலாக நம்ம கரெக்டாக இருக்கிறதுனால தான் ராங்காக இருக்கும். ஏ நமக்குலாம் தெரியாத எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மலாம் எவ்வளோ வாட்டி தப்பு ரோட்டில் போயிருக்கோம். நம்ம 1 கிலோமீட்டர் போகும்போது ஊர்லாம் சுற்றி 10 கிலோமீட்டர் போகக்கூடாது நம்ம இதுக்கு. We are the kings of wrong routes. Look, 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 தம்பி நான் தான் இப்போ நினைக்கிறேன் ஃபுல்லாக நான் தான்
ஒரே அந்த கடினமான ஆஃப்ரோடிங் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பார்க்கிங்கை நீங்கள் ரீச் பண்ணியிருப்பீங்க. இதுதாங்க ஃபால்ஸோட பார்க்கிங். இங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கேருந்து நீங்கள் ஒரு 1 or 2 kilometers நடக்கிற மாதிரி இருக்கும். முதலாவதாக இந்த ஐயாவாரி ஃபால்ஸ். இது ரொம்பவே ஒரு புனிதமான ஃபால்ஸாக கருதப்படுது. இங்கே குளிச்சிங்கன்னா உங்கள் பாவங்கள் எல்லாம் கழியறதாகவும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. Waterfall I've ever been. Oh my god. நிறைய பேர் இருக்காங்க. 50 பேர் இருக்காங்க வாடா. இங்க பாரு எப்படி வருது. Oh my god. டேய் இதா. டேய் என்னடா? என்ன புடிச்சிட்டு போடா. சூப்பரா இருக்குல்ல என்னடா. டேய் திந்தனா வந்திருக்கவே மாட்டேன்டா. இந்த ஐயாவாரி ஃபால்ஸ்லேருந்து இடது கை பக்கமாக போனீங்கன்னா ஒரு சின்ன மலையேற்றம் மாதிரி ஏறுங்க. அதில் ஒரு 20 நிமிஷம் நடந்தீங்கன்னா நீங்கள் அம்மாவாரி ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். அம்மாவாரி ஃபால்ஸ் ஒரு சின்ன ஃபால்ஸ் தான், பட் குளிக்க அழகாக உங்களுக்கு அங்கே இடம் இருக்கும். ஆழமும் ரொம்பவே கம்மிங்க. மறுபடியும் போட்டேன். ஏய் கண்டு மேலே வைக்கிறேன் பிள்ளை.